ഹലോ, ഞാൻ സൈഫായിട്ട് ഇരിക്കുന്നു, എനിക്ക് കുഴപ്പമൊന്നുമില്ല, ഞാൻ ഓക്കെയാണ്. പിന്നെ അന്ന് ഏട്ടൻ തല്ലിയതിനെ കുറിച്ചൊന്നും ആലോചിക്കേണ്ട, അത് ഇഷ്ടമുള്ളത് കൊണ്ട് തല്ലിയതാണല്ലാതെ വേറെ പ്രശ്നമൊന്നുമില്ല. എന്നെന്ന് വെച്ചാൽ ഭയങ്കര ജീവനായിട്ടൻ, അപ്പം അതുകൊണ്ട് അതായിട്ട് കണക്കിലെടുത്താൽ മതി, അത് കുഴപ്പമൊന്നുമില്ല, ഓക്കെയാണ് ഇപ്പോൾ. പിന്നെ ഞാൻ കോളേജിലൊക്കെ പോകാൻ തുടങ്ങി 2 ദിവസമായി. പിന്നെ 2 ദിവസം ഫുഡ് കഴിക്കാൻ എൻ്റെ ഏട്ടന് ഭയങ്കര വിഷമമായിട്ടുണ്ട്. അപ്പോൾ അതുകൊണ്ട് ഏട്ടൻ വെച്ചാൽ ജീവനാണ്, എനിക്കും ജീവനാണ്, അനിയത്തി എന്ന് പറഞ്ഞാൽ ഏട്ടനും ജീവനാണ്. അപ്പോൾ അതുകൊണ്ട് അതിൻ്റെ അതിൽ ബേസിലെടുത്താൽ മതി, കുഴപ്പമൊന്നുമില്ല, എനിക്കിഷ്ടമാണ്. പിന്നെ എന്താ, എനിക്കിഷ്ടമാണ്, വേറെ പ്രശ്നമൊന്നുമില്ല, എനിക്ക് വിളിക്കാം. ഞാൻ ഈ കോളേജിലേക്ക് പോകണമുണ്ട്, അപ്പോൾ വിളിക്കാം, കുഴപ്പമൊന്നുമില്ല. ഇനിയിപ്പോൾ ഏട്ടൻ വിളിച്ചാലേ ഇങ്ങോട്ട് വരാനൊന്നും നിൽക്കണ്ട, പിന്നെ അതിന് വേറെ സീനാവും, അപ്പോൾ അതുകൊണ്ട് വരാനൊന്നും നിൽക്കണ്ട. ഓക്കെയാണ്, ഞാൻ സേഫാണ്, ഏട്ടനും സേഫായിട്ട് ഇരിക്കും, വേറെ പഠിക്കാനൊന്നുമില്ല. ഓക്കെയാണ്. ഹായ് ഫ്രണ്ട്സ്, നേരത്തെ ഫോട്ടോ വീഡിയോസ് പാത്തിരിപ്പീങ്க. அண்ட் வந்து எல்லாருமே வந்து நீங்க அங்க போகாதீங்க, உங்களை வந்து அடிச்சு சாவடிச்சிருவாங்க, கொண்டுடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அவங்களாம் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல நினைச்சேன், சாகணும் அப்படின்னா கூட நான் சண்டை போட்டு செத்தா போறேன், பிரச்சனையே கிடையாது சரிங்களா. பேர் கமெண்ட்ஸ் தான் தரீங்களே, நிறைய பேர் கமெண்ட்ஸ். அண்ட் அவங்களுக்குமே ஒன்றே ஒன்று தான், உங்க வீட்டில் அந்த மாதிரி எதனா பிரச்சனை இருந்தால் நீங்க இப்படிதான் வந்து பேடா பேசுவீங்களா, நேரில் போய் பேச முடியுங்களா, அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா கேட்கறது, இந்த பேட் கமெண்ட்ஸ் போடுறது ஃபேஸ்புக்கில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பிரதர். ஏன்னா உங்கள் வீட்டில் இருந்து வலிச்சிச்சு, உங்கள் வீட்டில் இருந்து நடந்தால் அந்த நீங்கள் கேட்பீங்களா, அப்போ யோசிச்சு பார்ப்பீங்களா, ஐயோ நம்ம என்னாச்சு அப்படி நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து ரியா வந்து ஒரு வீடியோ ஒன்று எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க கால் பண்ணனா நான் மெசேஞ்சரில் பார்க்க முடியல. ஆனால் அவங்க வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் எனக்கு உங்கள் பிரச்சனைலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, பரவாயில்ல பட் நீங்க சேஃபா இருங்க, பத்திரமா இருங்க, எங்க அண்ணன் கூப்பிட்டாங்க அப்படின்னா வராதீங்க. இப்ப நீங்க ஆடியோ கேட்டிருப்பீங்க, அந்த ஆடியோவில் அதான் சொல்றாங்க, வராதீங்க, நீங்க பாத்துக்கிறீங்க, உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வீடியோல. பட் அவங்க அண்ணன் கேட்ட, அவங்க அண்ணன் அமிச்ச ஆடியோ அதெல்லாம் வந்து ரொம்ப பேடா இருக்கு, என்னால் வந்து ப்ளே பண்ண முடியல, கோச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப அசிங்கசிங்கமா ஒரு மனுஷனா வந்து எல்லாருக்கும் அண்ணன் முறையில் கோவம் வருந்தான், பட் இருந்தால் நான் ஒதுங்குறனாலுமே நீ என்கிட்ட அடி வாங்கிட்டு தான் ஒதுங்கணும். நீ நான் இல்லை பிரதர், நான் ஒதுங்கிடுறேன், உங்க தங்கச்சி அப்படின்னும் போது எனக்கே கஷ்டமா இருக்கு, நான் வேணா பிச்சை விட ஒதுங்குறேன்னு சொல்றேன். பட் வந்து அவர் இல்லை, நீ என்கிட்ட கண்டிப்பா அடி வாங்கிட்டு தான், நானா தான் உன பிச்சை போட்டு ஒத்துட்டு வைப்பேன், அதுக்கும் நான் சும்மா விட மாட்டேன், உங்க ஃபேமிலி முத கொண்டு உன்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்ல சொல்ல, அப்போ ஒருத்தர் நாள் அமைதியாக வேலை பார்க்க முடியுமா? இப்போ ஒரு ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா டார்ச்சர் பண்ணிட்டே தான் பார்க்க முடியுமா? அப்போ சண்டை என்ன நேரில் போய் பார்த்ததே தெரியும், அதனால மச்சா நானே வரேன், கிளம்பிட்டேன், இன்னைக்கு ட்ரெயின் ஏறுறேன், இந்த வீடியோ எத்தனை மணிக்கு வந்துருல, பட் இன்னைக்கு ட்ரெயின் ஏறுறேன், எனக்கு விழுப்புரத்தில் ட்ரெயின், நாளைக்கு காலையெல்லாம் பாலக்காட்டில் இருப்பேன், உங்களால் முடிஞ்சால் முடிஞ்சால் என்ன ஒன்று பண்ணிங்க ஓகேவா, நான் தனியாக தான் வரேன். அப்போ நெக்ஸ்ட் என் கேமராமேன் தம்பியுமே வருவான், ஏன் அப்படின்னா அங்கே ஏன் நடந்ததுன்னு சொல்லிட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய பிரதர் சிஸ்டர்ஸ் நான் தெரியப்படுத்தணும், ஏன்னா அவங்க தான் எனக்கு ஃபுல்லாகவே வந்து எனக்கு வந்து 1% பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் 99% நல்ல கமெண்ட்ஸ் வந்து, ப்ரோ விடுங்க ப்ரோ பார்த்துக்கலாம், நீ தைரியமாக போங்க, பார்த்துக்கலாம், அவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்காக நான் இந்த வீடியோ எடுத்து போடுவேன், நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, எனக்கு பயமே கிடையாது ப்ரோ, நான் தைரியமாக இருக்கேன், நீங்கள் சொல்லாதே நான் வரதான் போகிறேன், நான் பிரச்சனை வேணாலும் ஒதுங்கலாம் நினச்சேன், பட் நீங்கள் வந்து வா அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக கூப்பிட்றீங்க, எனக்கு உங்களுடைய அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த போல்டா கூப்பிடி பதிலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா நேரு நேரம் சண்டை போட்டுக்கலாம் வாடா அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு என்ன ஒரு தைரியம்னா, உங்க ஊர்லயே வந்து நீங்க 10 அடி அடிச்சாலும் நான் 1 அடி அடிச்சாலுமே உங்க ஊர்ல வந்து அடிச்ச மாதிரி தான் பேர் ஓகேவா. எனக்கு வந்து கேரளா ரொம்ப பிடிக்கும், கேரளா ரொம்ப பிடிக்கும், கேரளா போலீஸ் இன்னும் ரொம்ப பிடிக்கும், அண்ட் அவங்களும் ரொம்ப தங்கமானவங்க, நிறைய பேர் அங்கே இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால வந்து எதுவாக இருந்தாலும் எனக்கு உங்களுக்கும் எனக்குள்ள சண்டை தான் ப்ரோ, இது வந்து ஒரு ஸ்டேட்டோ இல்லை வந்து ஒரு மொழியோ அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு எனக்குள்ள சண்டை தான், நான் ஒதுக்கி போனால் நீங்கள் விட மாட்டீங்க ஓகே பார்த்துக்கலாம் ரெடி. இன்னைக்கு நான் ட்ரெயின் ஏறுறேன், நாளைக்கு காலையில வந்துடுறேன், அண்ட் பரவாயில்ல ரியா நீ பயப்படாத, என்ன நடந்தாலும் பயப்படாத, நீ வந்து பயந்து ரொம்பமா இதுவாக இருக்க, நீ சேஃபாயிரு, நான் பிரச்சனை பண்ண ஒதுங்களா தான் நினைச்சேன் ரியா, பட் வந்து உங்கள் அண்ணன் வந்து அசிங்கசிங்கமாக மெசேஜ் என்னால் சொல்ல முடியல, அந்தளவுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கு, அவங்க தமிழ் தெரியும் போல நல்லா அசிங்கசிங்கமாக டைப் பண்ணி ஒரு மாதிரி மெசேஜில் படிக்க முடியல, அதனால் உங்களுக்கு காட்டவும் முடியல, வரும் நான் நேராக போய்க்கிறேன், அண்ட் எனக்கு நீ போயிட்டு சா உன்னை அடி வாங்கினா உத தானே வாங்க போகிற அப்படி அடி தானே வாங்க போகிற சொல்ல எல்லாருக்குமே பிரதர் பரவாயில்ல, நான் சண்டை போட்டு நான் அடி வாங்கிக்கிறேன், நான் வந்து சும்மா உட்காந்துக்கெலாம் பேசணும்னு அவசியம் இல்லை, எனக்கு நான் சண்டை போட்டு கூட முடிச்சிடுறேன் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கலாம், பாய்.